ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பேலன்ஸ் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ரெண்டு காஸ்டியூமே நம்ம எப்படி எடுக்கிறது, அதுக்கு எத்தனை ஸ்பின் ஆகும், இது நம்ம எப்படி இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த ஈவெண்ட்டை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஒரு 4 நிமிஷம் தான் போகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்துடுவோம். தோணு பேசாமல் அந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல ஈவெண்ட் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு காஸ்ட்யூமே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது கொஞ்சம் டைமண்டில் கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ டைமண்ட் கிடச்சிதுன்னா ஒரு 350 டைமண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்து எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 680 டைமண்ட் கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு இந்த ரெண்டு காஸ்ட்யூமே கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கம்மியான டைமண்ட் தான் இருக்குது, இது வந்து 1000 டைமண்ட் மேலே போகும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கம்மி டைமண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. நீங்களும் இந்த ஈவெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவர் பேலன்ஸ் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெண்டு சைடும் வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து வெயிட் ஒரு சைடு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் அதிகமாக இருக்கிற சைடு வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்பின் பண்ண தான் வெயிட் ஏறும். அதிகமாக இருக்கிற சைடு வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணக்கூடாது, வெயிட் கம்மியாக இருக்கிற சைடை ஸ்பின் பண்ணி ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு வரணும். அப்படி ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு காஸ்ட்யூமே கொடுத்துருவாங்க. ஓகே, இது செம்மையான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, எல்லாமே பேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு, பவுச்சர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, சூப்பரான விஷயம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நல்ல ஈவெண்ட்டுனே சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு. நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரியும். ரெண்டு சைடும் இப்போ வந்து ஒரு சைடு 9 ஸ்பின் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பாயிண்ட் ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் காட்டும், இந்த இதில் 0 0 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து பாயிண்ட் காட்டும். அந்த பாயிண்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 5 ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் 5 ஏறின இடத்துல நீங்கள் ஸ்பின் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஸ்பின் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு 9 மினிட்ஸ் ஸ்பின் பண்ணிங்கன்னா இந்த பக்கமும் பாயிண்ட் 5 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு. 9 ஸ்பின்லேயே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லக்கி நீங்கள் தான். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை ஸ்பின்னில் கிடைக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னை போடும்போது எனக்கு எத்தனை பாயிண்டில் வருது, அப்புறம் இந்த பக்கம் நம்ம எவ்வளோ ஸ்பின்னில் எடுக்கிறோம், எவ்வளோ டைமண்ட் செலவாகுது அப்படின்றதே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 9 ஸ்பின் பண்ணுறோம். 9 ஸ்பின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 தான் ஏறி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் பண்ணணும், ஒரே சைடே பண்ணக்கூடாது, ஸ்பின் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் பண்ணணும், இந்த பக்கம் பண்ணோன்னே 5 ஏறிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம 5 போயிட்டதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிற சைடு பண்ணக்கூடாது, கம்மியாக இருக்கிற சைடில் தான் பண்ணணும். கம்மியாக இருக்கிற சைடில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகும். 2 5 5 அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 டிரெஸ்ஸுமே கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த பக்கம் 7 இருக்குது, அப்போ நம்ம இந்த பக்கம் தான் பண்ணணும். இந்த பக்கம் 6 தான் இருக்குது. நம்ம எவ்வளோ டைமண்ட் செலவாகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த பக்கம் 11 போயிடுச்சு, அப்போ நம்ம வந்து இந்த பக்கம் தொட தவலை, இந்த பக்கமே பண்ணுவோம். ஓகே, 8 தான் இருக்குது, அப்போ திருப்பி நம்ம இந்த பக்கம் தான் பண்ணணும். அந்த பக்கம் போகக்கூடாது, கம்மியாக இருக்கிற சைடு தான் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும். ஓகே, இன்னும் ஒரு ஸ்பின்னை பண்ணணும், இந்த ஸ்பின்ல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு லெவல் இந்த ஸ்பின்னில் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ரெண்டு காஸ்ட்யூமே கொடுத்துருவாங்க, அதாவது வெயிட் வந்து பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு காஸ்ட்யூமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து கம்மியான டைமண்டில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 100% வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஈவெண்ட்டு. ஸோ மிஸ் பண்ண எடுத்தீங்க. ரெண்டு காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாகவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மஞ்சள் கலர் காஸ்ட்யூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அந்த காஸ்ட்யூம் தான் நான் வந்து போடலான்ட்ருக்கேன். ஓகே, இந்த பண்டில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லாயிருக்கு, ரெண்டு காஸ்ட்யூமே நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் வந்து கன் ஸ்கின் வேறு கொடுத்துருந்தானுங்க, இதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இது ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம போய்ட்டு அந்த பண்டில் பார்ப்போம். அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது, இந்த பண்டிலும் நல்லா இருக்குது, இந்த மஞ்சள் கலர் பண்டிலும் நல்லாயிருக்கு, இந்த மண்டல் வெறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லதாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டை பற்றி எப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.